வணக்கம் நேயர்களே. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவிடு. நாம் என்ன விஷயம் ஏதுன்னு தெரியாமல் ஒருத்தர் வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சம் அனாவசியமாக பேசிடுவோம். அதை மாதிரி பேசும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்த மன வலி, அந்த காயம் இருக்குது பாருங்கள், அந்த அப்படியே காலம் முழுவதும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். அது மாதிரி தான் இந்த கமெண்ட் பண்ணுறவங்களும் அது மாதிரி தான் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். யார் மனசையும் கஷ்டப்படுத்தி பேசாதீங்கம்மா, யாரையும் வந்து துன்புறுத்தி பேசாதீங்க, அதுவும் பப்ளிக்காக வந்தாலும் பேசுறது ரொம்ப தப்பு, சரியாம்மா? இப்போது இன்னைக்கு இந்த முதியார் கூந்தல் இருக்குது பாருங்கள், இந்த முதியார் கூந்தல் தைலம் நான் ஏன் இப்போ அவசரமாக இந்த காத்தலையும் மலையிலையும் இந்த வீடியோவை போடுறேன்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் மால்தீவ்ஸில் இருக்காங்க, அவங்க வந்து முதியார் கூந்தல் தைலம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இப்போ அவங்க வந்து வெறும் விளக்கெண்ணெய் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, அதாவது கிட்டத்தட்ட 3,750 ரூபா அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்தது வெறும் விளக்கெண்ணெய் தாம்மா சேர்ந்துருக்கு. முதியார் கூந்தல் தைலங்கிறது எப்படி இருக்கும், முதியார் கூந்தல்னால் அந்த முதியார் கூந்தல் மூலிகை எப்படி இருக்கும், அந்த தைலம் எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ போடுங்கம்மான்னு என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் வச்சாங்க. அதனால் வந்து நான் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இந்த காற்றுலையும் மழையிலையும் பச்சையை போய் எடுக்க முடியல என்னால். இப்போ நான் எப்பயுமே கொஞ்சம் பக்குவப்படுத்தி தான் நான் போடுவேன், முதியார் கூந்தல் பறித்து வீட்டில் வச்சுருப்பேன், அதை பக்குவப்படுத்தி தான் போடுவேன். இது பாருங்கள், இது ஏன் முதியார் கூந்தல்னு இந்த பாருங்கள், இது பாருங்கள் முடி மாதிரியே இருக்கா, நல்லா அடர்த்தியாக உங்களுக்கு சௌரி முடி மாதிரியே இருக்கா, எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல கனமாக இருக்கா. ஒரு ஒரு செடியுமே வந்து கனமாக நீளமாக இருக்கிறனால இதுக்கு முதியார் கூந்தல்னு பேர் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த கூந்தல் இந்த இலைகளையும் இந்த செடி கொடி இந்த அந்த அந்த தண்டோடு நம்ம போடும்போது இது இதில் இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இதே மாதிரி நம்ம தலைமுடி மாறுங்கிறது அந்த கால பெரியவங்க சொன்ன ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து முதியார் கூந்தல் தைலம் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் எப்படி தயார் பண்ணேன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த முதியார் கூந்தல் கேசவர்த்தினி இலை இன்னும் சில மூலிகை போட்டு தான் நான் வந்து காய்ச்சுறேன். எப்பயுமே என்னுடைய எண்ணெய் வந்து எனக்கு எல்லா எண்ணெயுமே தெரியுமா, குளிர் நாடுகளுக்கு என்ன விதமான எண்ணெய், வெப்ப நாடுகளுக்கு என்ன விதமான எண்ணெய், அரிப்புக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது, குழந்தைகளுக்கு என்ன மாதிரி போடலாம், தலைவலி உள்ளவங்க என்ன மாதிரி ஹேர், இதெல்லாமே என்னுடைய எங்கள் குடும்பத்தில் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். எங்கள் கொள்ளுப்பாட்டி எனக்கு ஒரு 14 வயசு வரைக்கும் இருந்ததுனால அவங்கக்கிட்ட நான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த மாதிரி எதை எதை வந்து இயற்கை முறையில் பயன்படுத்தினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இதை பாருங்கள், நான் தயார் பண்ணுற இந்த முதியார் கூந்தல் தைலம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் முதியார் கூந்தல் தைலம் எங்கிட்ட வாங்கினாலும் சரி, யார்கிட்ட வாங்கினாலும் சரி, முதியார் கூந்தல் தைலங்கிறது இந்த மாதிரி இந்த இந்த அதை காய்ச்சும் போது அந்த இலையுடைய தன்மை சேர்ந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கரும்பச்சை நிறத்தில் தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் முதியார் கூந்தல் தைலம். யாரும் வந்து ஏமாந்துடாதீங்கம்மா, நேற்று அவங்க சுத்தமான விளக்கெண்ணை அனுப்பி வச்சுருக்காங்கம்மா, ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க. அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வேணும்னா நான் எதுவுமே பவுடர் போட மாட்டேன், நீங்கள் அதை நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சிலர் வீடியோஸில் வந்து பவுடர் போட்டு காய்ச்சி நம்ம காட்டக்கூடாதுன்றதுக்காக நான் எப்பயுமே இலைகளை தான் நம்புவேன். ஏன்னா பவுடர் ஒரிஜினலாக நமக்கு தெரியாது. அதனால் நான் உங்களுக்கு பச்சை இலைகள் தான், கரிசலாங்கண்ணி போட்டாலும் சரி, கருவேப்பிலை போட்டாலும் சரி, கேசவர்த்தினி போட்டாலும் சரி, இது மாதிரியான மூலிகை என்னுடைய ஃபார்மில் நான் போட்டு வச்சுருக்கேன். நான் மாசில் வாரத்திலேயே உங்களுக்கு மாசில் 100 லிட்டர் காய்ச்சிட்ருக்கேன், வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு 30 லிட்டர் பக்கம் பக்கம் காய்ச்சி காய்ச்சி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நமக்கு இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. நான் பெரிய அளவில் விளம்பரமும் நான் எதுவும் கொடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா நான் நம்பி வர்றவங்களுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரிஜினலான முதியார் கூந்தல் தைலம் வேணும்னா எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்கம்மா. இது 100 ml 300 ருபீஸ் போடுறோம்மா, கொஞ்சம் மொத்தமாக வாங்கும்போது குறைச்சிக்கிறேன், 1 லிட்டர் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறேம்மா. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.